எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி சேர் பின்லான்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நார்மல் மெத்தடுக்கும் ஈஸியான மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸ் இது தான் நார்மல் மெத்தட் பார்த்தீங்கன்னா பின்னுறது கொஞ்சம் டைம் அதிகமாகும் ஈஸியான மெத்தடில் ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் ரொம்பவே சீக்கிரமாகவும் பின்னிடலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பின்ன ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக என்னென்ன வச்சுருக்கணுன்னா சேர் ஒயரு கத்தி இந்த கம்பி அப்புறம் மூங்கில் க குச்சியில் செதுக்கப்பட்டு இந்த மாதிரி இதில் இருக்கிற மாதிரி செதுக்கி வச்சுக்கோங்க அந்த ஹோட்டையில் கரெக்டாக சுகராக இருக்கணும் அடுத்ததாக சேர் ஒயரில் என்னென்ன மாடல் இருக்குன்ற வீடியோலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சேர் ஒயரை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மேலே ஐலாட்டில் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் சேர் ஒயரை பற்றின டீட்டெயிலுக்கு அடுத்ததான் இந்த சேர் ஒயரை எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சிட்டி சைடில் தான் இந்த மாதிரி சேர் ஒயர்லாம் கிடைக்கும் அதுவும் ஒரு சில கடையில் தான் கிடைக்கும் அதை நீங்கள் எங்கே இருக்குதுன்னு விசாரித்து பார்த்து வாங்கிக்கோங்க அதாவது கூட பின்னுற ஒயர்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒயர்லாம் எங்கே விற்பாங்கன்னு தெரியும் ஸோ அங்கே போய் விசாரிச்சு பாருங்கள் இப்போது பின்ன ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு மூளை எடுத்துக்கணும் அது மூளையாக இருக்கிற ஓட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் நார்மலாக சுருக்கு முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சேர் ஒயரில் பார்த்திங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் சைடு இருக்கும் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ரஃப்ஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு சைடு மேடாகவும் இன்னொரு சைடு சமமாகவும் இருக்கிறோமே மேடாக இருக்கிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார பகுதியில் வர மாதிரி பார்த்துக்கணும் இன்னொரு அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக இருக்கும் அது கீழே வர மாதிரி பார்த்துக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு முறுக்கள் இல்லாமல் எடுத்துக்கிட்டு ஒரு இப்போ நம்ம முன்னே முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த முடிச்சு போட்டதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஓட்டையில் விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் எடுத்துக்கணும் எடுத்து மீதி இருக்கிற ஒயர்லாம் ஃபுல்லாக கறந்துக்கிட்டு முடிச்சு போட்டதுலேருந்து விரலை வச்சு ஃபீல் பண்ணிங்கன்னாவே தெரியும் முறுக்கல் இருக்கா இல்லையான்னு முறுக்கள் இல்லாமல் செக் பண்ணிக்கிட்டு முடிச்சு போட்டதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஒரு ஓட்டையில் விட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ஓட்டையில் நல்லா டைட்டாக அதாவது நம்ம ஒயரை கறந்து விட்டோம் பார்த்திங்களா அந்த கறந்து விட்ட சைடில் நல்லா டைட்டாக ஒயரை இழுத்து பிடிச்சிங்கனாவே போதும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டாகிடும் டைட்டான பிறகு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூங்கில் குச்சி ஒன்று வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த மூங்கில் குச்சி வச்சு நல்லா டைட்டாக சொருகி விட்டுக்குங்க இப்போ அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து லூஸ் ஆகாது ஓகேங்களா இப்போ திரும்ப வந்து இப்போ இந்த மூங்கில் குச்சிக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிற ஓட்டையில் திரும்ப விட்டுடணும் விட்டுட்டு திரும்ப அதுக்கு ஆப்போ பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் எடுத்துகிட்டு திரும்ப டைட் பண்ணி திரும்ப இந்த குச்சை பிடுங்கி எடுத்து அந்த அந்த இதில் சொருகணும் இப்போது நான் சொன்ன மாதிரியே மீதி இருக்கிற ஓட்டையிலையும் ஒயரை விட்டு எடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் குச்சை சுருவி அப்படி இல்லைனா குச்சே சுருகாமல் ஸ்டார்டிங்கில் முடித்து போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த லைன் அதாவது அடுத்தடுத்த லைன் நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலாக நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ஃபைனலாக டைட் பண்ணுற மெத்தடில் தான் போட போகிறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் ஃபைனலாக டைட் பண்ண எனக்கு வராது அப்படின்னா குச்சை ஸ்டார்டிங்லேருந்து சொருகி சொருகி அடுத்தடுத்த ஸ்டெப் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நான் சொன்ன மெத்தடே தான் ஆனால் குச்சி மாட்டேன் அடுத்தடுத்த லைன் நான் போட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணிவிடுவேன் கண்டினியூ பண்ணிவிட்டு ஃபைனலாக டைட் பண்ணுவேன் ஸோ ஃபைனலாக டைட் பண்ணுவேன் அந்த ஃபைனலாக டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்போஸ் பாதியிலே ஒயர் முடிஞ்சுதுன்னா எப்படி முடிச்சு போடுறதுன்றதை நான் சொல்லுவேன் ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மெ மெத்தேடை தான் அடுத்தடுத்த ஸ்டெப் போட்டுட்டே வாங்க முறுக்கள் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் முறுக்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க முறுக்கள் இருந்ததுன்னா ஃபைனலாக நீங்கள் போட்டு முடிச்சிட்ட பிறகு அதை முறுக்கிட்டு அந்த டிசைனே வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் கையில் எடுத்துக்கிட்ட ஒயர் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து முடியுது முடிகிற இடத்துல அந்த குச்சை வச்சு சொருவி நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிக்கிட்டு இப்போ ப்ராப்பராக ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கிற லைன் ஃபுல்லாகத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி டைட் பண்ணுறோன்றதை பாருங்கள் அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நீங்கள் குச்சி வச்சு சொருவி டைட் பண்ணி டைட் பண்ணி திரும்ப டைட் பண்ணி குச்சி சொருவி திரும்ப டைட் பண்ணி குச்சி சொருவி இப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வந்திருந்திங்கன்னா நீங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி டைட் பண்ண தேவையில்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தான் குச்சி வச்சு சொருவி டைட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக ஆனால் நான் போடுற மெத்தேடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போட்டுட்டு ஃபைனலாக டைட் பண்ணிக்கலாம் தான் ஓகேங்களா இப்போ போட்ட லைனை போட்ட லைன்லேருந்து அதுக்கு அடுத்த லைனை நீங்கள் டைட் பண்ணி இழுத்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் முதல்ல இருக்கிற லைன் டைட் ஆகிடும் அதுக்கப்புறம் ரெண்டாவது லைனை டைட்டாக பிடிச்சிக்கணும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மூணாவது லைனை இழுக்கணும் ஸோ இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நான் எப்படி டைட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி டைட் பண்ணணும் இப்போது நம்ம டைட் பண்ணும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணும்போது அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா சாஃப்ட்டாக இருக்கிற பகுதி மேலே நம்ம உட்கார்ற சைடில் வந்து சாஃப்ட்டாக இருக்கணும் கீழே கொஞ்சம் லைட்டாக சமமாக இருக்கிற பகுதி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம டைட் பண்ணும்போது அது டக்குன்னு நம்ம வேகமாக டைட் பண்ணும்போதுன்னாப்போ தான் லைட்டாக மாறிடும் அதை மாறினா மட்டும் அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப அதை நார்மலாக நான் சொன்ன மாதிரி அதாவது மழ வழவழப்பாக இருக்கிற பகுதி மேலேயும் கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கிற பகுதி கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது நீங்கள் தான் தொட்டு ஃபீல் பண்ணாவே தெரியும் அதை மட்டும் ப்ராப்பராக ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒயர் எதுவும் உறுக்காமல் பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த க க டைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் டைட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த குச்சை சுரவீக்கங்க அடுத்த கட்டமாக நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க லைனில் ஏதாவது சின்ன சின்ன முறுக்கள் இருக்கும் ஸோ அதை செக் பண்ணி பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நான் முறுக்கள் எப்படி சரி பண்ணுறதுன்றதை தெளிவாக சொல்கிறேன் இப்போது இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறுக்கள் இருக்குது ஒரே ஒரு சின்ன முறுக்கள் ஸோ அதை நான் எப்படி சரி பண்ணுறேன்றதை பாருங்கள் எந்த லைனை சரி பண்ண போகிறோமோ அந்த லைனை நேர் பார்த்துக்கிட்டு உள்ளே விரலை விட்டு மேலே லைட்டாக தூக்குனிங்கன்னா போதும் அந்த முறுக்கல் வந்து ஒரே ஒரு சின்ன முறுக்கள்னா அது சரியாயிடும் சரியான பிறகு செக் பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போது நீங்கள் டைட் பண்ண அந்த ஒயருக்கு மேலே தொட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா விட்டுருங்க அதாவது அந்த ஒயரை பிடிச்சி லைட்டாக அப்படி இழுத்து விட்டிங்கன்னா டங் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் அது மைன்யூட்டாக கேட்கும் ஸோ அந்த மாதிரி சவுண்டு வந்துதுன்னா ஓரளவுக்கு நல்லா டைட்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி வரலன்ற பட்சத்தில் இன்னொரு வாட்டி நீங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டைட் பண்ணிவிட்டோம் ஓரளவுக்கு நல்லாவே டைட் பண்ணியிருக்கோம் டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை இழுத்து பார்க்கணும் குச்சி சுருவனதுக்கு அந்த நடுவில் வந்து இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சி சொருள் வந்து ரிலீஸ் ஆகி வராமல் இருக்கணும் ஸோ அப்படி அப்படி வராமல் இருக்குன்னா ஓரளவு நல்லா குச்சி சொருவின்னு அர்த்தம் அடுத்த கட்டமாக ஆல்ரெடி டைட் பண்ணி எண்டாயிருக்கிற வயர் கூட புதுசாக ஒரு ஒயரை ஆட் பண்ண போகிறோம் ஸோ அந்த முடித்து எந்த சைடில் இருக்கணும் அந்த ஓட்டைக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நடுவில் எங்கேயும் முடித்து வரக்கூடாது அதாவது நம்ம உட்கார பகுதி கிட்டே எங்கேயும் முடித்து வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா கொஞ்சம் நாள் கழித்து நம்ம உட்காரும்போது ஆகும் அந்த வெயிட்டுக்கு அதுக்கும் அந்த முடிச்சு நம்ம போட்டிருக்கிற முடிச்சு அழு அவிழ வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதை ஓரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி எப்போ முடிச்சு போட போகிறீங்கனாலும் ஆல்ரெடி போட்ட லைனை வந்து டைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் முடிச்சு போடணும் நீங்கள் டைட் பண்ணாமல் முடிச்சு போட்டிங்கன்னா அது பின்னாடி கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையாகும் ஸோ இப்போ பார்த்துக்கோங்க எப்படி நான் முடிச்சு போட போகிறோன்னு நார்மலாக போடுவோம் பார்த்தீங்களா அந்த மா இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே பார்த்து போட்டுக்கோங்க அந்த முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஒயர் எண்டாயிருக்கோ அந்த முடிச்சு அதை ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி அதை ஒட்டி இருந்தால் தான் நம்ம லைட்டாக கொஞ்சம் டைட் பண்ணும்போது நம்ம முடிச்சு வந்து கொஞ்சம் மூவ் ஆகி சென்டராக இருக்கிற மாதிரி அதுவும் அதாவது அந்த முடிஞ்ச லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் இருக்க அந்த ஓட்டைக்கும் இருக்க சென்டரில் இருக்கும் முடிச்சு இப்போது எப்பயும் போடுற மாதிரி நார்மலாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் போடணும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தான் இருக்கிறதுன்றதுனால நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அந்த குச்சி வச்சு டைட் பண்ணி டைட் பண்ணி போட்டுக்கோங்க ஓகேங்களா அப்படி நீங்கள் சென்டராக எங்கேயாவது ஒயர் முடியுதுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பாதி வயர் நீங்கள் டைட் பண்ணியிருப்பீங்க சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிற மீதி ஒயரை வந்து ஜாயின் பண்ணுவீங்க குச்சி சொருவுன பிறகு ஓ பாதி வயிர் டைட்டாக இருக்கும் பாதி வயிர் டைட் இல்லாமல் இருக்கும் அந்த பாதி வயிர் டைட் இல்லாமல் நீங்கள் போட்டுருங்க போட்டுவிட்டு இப்போ அந்த குச்சி சொருவு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த அந்த குச்சியை பிடுங்காமல் நீ நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து ட டைட் பண்ணக்கூடாது குச்சி சொருவா அந்த ரைட் சைடில் இருக்கிறது எது லூஸாக இருக்கோ அதை மட்டும் டைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த எங்கே குச்சி சொறி இருக்கீங்களோ அதை எடுத்து ஃபைனலாக எங்கே முடிக்கிறீங்களோ அங்கே குச்சி சொருவி டைட் பண்ணிடணும் ஸோ அப்படி போடணும் ஃபைனலாக ஸ்டெப் ஒன்று கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பாருங்கள் இப்போது குச்சி சொருவி இருக்கிற ஓட்டைக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஓட்டையில் ஒயரை விட்டு அதுக்கு பக்கத்துல மூளையா இருக்கிற ஓட்டையிலேருந்து இருந்து ஒயரை எடுத்துட்டோம்னா ஸ்டெப் ஒன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிடும் மொத்தமாவே பார்த்தீங்கன்னா இந்த பின்னல்ல ஆறே ஆறு ஸ்டெப்பு தான் இந்த ஆறு ஸ்டெப் ஃபோக்கஸ்டாக கவனிச்சிங்கனாவே இந்த மெத்தடை நீங்க ஈஸியாவே பின்னிடலாம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நல்லா அந்த ஒயரை இழுத்த பிடிச்சிக்கிட்டு குச்சியை டைட்டா சுருவிக்குங்க ஸ்டெப் டூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டெப் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டெப் ஒன் போட்டதுக்கு மேலேயே ரிவர்ஸில் ஸ்டெப் டூ கண்டினியூ பண்ணணும் அதனால் ஆல்ரெடி மேலே கொண்டு வந்திருக்கிற ஒயரை திரும்பவும் கீழே கொண்டு போய் ஆல்ரெடி முடிஞ்ச லைனுக்கு மேலேயே இன்னொரு லைன் போட போகிறோம் இப்போது முறுக்கள் இல்லாமல் அந்த ஒயரை எடுத்து விட்டுக்கிட்டு செக் பண்ணிக்கோங்க முறுக்கள் இல்லாமல் இருக்கான்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டெப் டூ வேறு ஒன்றும் இல்லை நான் ஸ்டெப் ஒன்றில் என்னென்ன சொன்னணும் அதே தான் சேம் தான் நீங்கள் ஸ்டெப் டூவிலையும் ஃபாலோ பண்ண போகிறீங்க ஸ்டெப் டூவில் என்ன பண்ணணுன்னா டைட் பண்ணும்போது மட்டும் ஒரு சின்ன இது டைட் பண்ணும்போது ஸ்டெப் ஒனில் நம்ம ஆல்ரெடி டைட் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்போம் இப்போ ஸ்டெப் டூவில் நீங்கள் ட நடுவில் எங்கேயாவது ஒயர் முடியுதுன்ற பட்சத்தில் நீங்கள் ஆல் ஸ்டெப் ஒன் ஒயரை எந்த தொந்தரவும் பண்ணாமல் ஸ்டெப் டூவில் நம்ம புதுசாக லூ லூஸாக போட்டிருக்கோம் பாருங்கள் அதை மட்டும் நீங்கள் டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணி புதுசாக ஒரு ஒயரை ஆட் பண்ணி முடிச்சு போட்டுட்டு அப்புறம் குச்சி சொருவிட்டு திரும்ப மீதி இருக்கிற ஒயரை கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இதுதான் ஸ்டெப் டூ சப்போஸ் உங்களுக்கு வீடியோ ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்ததுன்னா நான் ஆல்ரெடி இதோட ஸ்லோ மோஷன் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு அதை பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் அடுத்ததான் நீங்கள் முடிச்சு போட்டுட்டு டைட் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சு வந்து அந்த ஓட்டையை அடைச்சிடாமல் பார்த்துக்கோங்க அந்த முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு டைட் பண்ணும்போது அந்த ஓட்டையை அடைச்சிதுன்னா அடுத்த வாட்டி நீங்கள் இன்னொரு ஒயரை விட்டு பின்னும் பொழுது அது கொஞ்சம் சிரமமாக ஆகிடும் அப்புறமா மீதி இருக்கிற லைனும் போட்டுட்டு டைட் பண்ண ஆரம்பிச்சுருங்க மீதி இருக்கிற லைன் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அந்த குச்சை நல்லா எடுத்து டைட்டாக சொறி வைக்கோங்க இப்போது ஸ்டெப் டூவில் ஏதாவது முறுக்கல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இருந்தால் அதை கரப்ஷன் பண்ணிக்கோங்க ஒரு வழியாக ஸ்டெப் டூ கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போது ஸ்டெப் த்ரீ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பட்சத்தில் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஸ்டெப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா க்ராஷாக வரும் ஆல்ரெடி ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி ஆங்கிளில் இருக்குன்ற பட்சத்தில் ஸ்டெப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் கிராஸில் வர மாதிரி பார்த்துக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன் அந்த ஓட்டைக்கு தகுந்தா போல் கிராஸாக வர மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டெப் டூ ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கு கீழே ஒயர் எண்டாயிருக்கும் அந்த எண்டான ஒயரை மடித்து அந்த மூளையாக இருக்கிற ஓட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் அந்த ஒயரை எடுத்துக்கிறோம் எடுத்து அந்த குச்சை வந்து திரும்ப எடுத்து இந்தாண்ட மாற்றி டைட் பண்ணி சொருவிக்கிறோம் இப்போ ஒரு வாட்டி சொருவிக்கிட்டு இப்போ எந்த இடத்துலேருந்து குச்சை எடுத்தோமோ அதே ஓட்டையில் திரும்ப விட்டு அடுத்த லைன் அதாவது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையிலேருந்து ஒயரை எடுக்கணும் எடுத்து திரும்ப இந்த சைடு குச்சி சொரு இருக்கும் பாருங்கள் அந்த குச்சி சொருவு நேரத்துக்கு கி பக்கத்தில் இருக்கிற ஓட்டியில் திரும்ப இந்த வயரை விட்டு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ எப்படி போட்டோமோ அதே மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூவில் எப்படி ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் ஓரளவுக்கு ப்ராப்பராக கேப் இருக்கோ அதே மாதிரி ஸ்டெப் த்ரீலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் அடுத்தடுத்த லைன் போடும் பொழுது அந்த ஒயர் முன்னாடி போட்ட லைன் நயன் லைனுக்கும் அடுத்த ரெண்டாவதாக போடுற லைனுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஓரளவு கேப் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் கிராஸாக போடும்போது ஒவ்வொரு கிராஸுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற கிராஸ் ஓட்டையை நீங்கள் கனெக்ட் பண்ணி போட்டாலே அந்த கேப் ப்ராப்பராக வந்துடும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சேரையே பின்னதில்லைன்ற பட்சத்தில் கிராஸாக போடும்போது ஒவ்வொரு லைனுக்கும் போட்டுட்டு நீங்கள் குச்சி வச்சு டைட் பண்ணிகிட்டே வாங்க ஆல்ரெடி நீங்கள் ஆல்ரெடி வேறு மெத்தடில் பின்னவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக போடுற மாதிரியே போட்டுட்டு ஃபைனலாக கூட நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க ஏன்னா கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து நம்ம டைட் பண்ணும்போது அடிக்கடி நிறைய முறுக்கிக்கும் ஸோ அதனால் தான் சொன்னேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் குச்சி வச்சே போடுங்க ஆனால் நான் இதில் வந்து குச்சி வை கொஞ்சம் ஒரு நாலு ஸ்டெப்பு வந்து குச்சி வைக்க குச்சி வச்சு போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குச்சி இல்லாமல் நார்மலாக போடுற மாதிரி போட்டுட்டு ஃபைனலாக டைட் பண்ணியிருப்பேன் இப்போது நான் கிராஸாக போட்டுட்ருக்கிற லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து இந்த இடத்துல முடியுது இப்போ கூட இன்னொரு ஒயரை கொடுத்து ஆட் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி குச்சி வச்சு நான் டைட் பண்ணிகிட்டே வந்ததுனால நான் இப்போ ஃபைனலாக ஒரு டைட் பண்ணுவோம் பாருங்கள் அதை டைட் பண்ண தேவையில்லை ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த டைட்டாக தான் குச்சி வச்சு சொல்லிகிட்டு வர்றதுனால நீங்கள் இப்போ ஃபைனலாக ஒரு டைட் பண்ணுவோம்ல அந்த டைட் பண்ண தேவையில்ல டைரக்டாக நீங்கள் முடித்து போட்டுக்கலாம் இப்போது ஸ்டெப் ஒன் ஸ்டெப்பு எப்படி அடுத்தடுத்த லைன் போட்டோமோ அதே மாதிரி ஸ்டெப் த்ரீயும் அடுத்தடுத்த லைன் போட்டுக்கோங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூளையாக வருது பார்த்தீங்களா ஒயரு அந்த இடத்துல நீங்கள் புதுசாக ஒரு ஒயரை கொடுத்து இணைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ரொம்ப பெருசாக நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஒவ்வொரு ஓட்டைக்கும் விட்டு விட்டு எடுக்கிறதுக்கு ஸோ இருக்கிற பட்சத்தில் ரொம்ப லென்த்தாக ஒயர் வச்சுருந்தீங்கன்னா அதை ரெண்டாக மடித்து கட் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மூளையாக இருக்கிற இடலாம் பின்னுங்க அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக பின்னிடலாம் நீங்கள் முடித்து எங்கே வருதோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் த்ரீ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டெப் ஃபோர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போது ஸ்டெப் ஃபோர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டெப் ஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா போடாமல் வச்சுருக்கோம் ஏன் போடாமல் வச்சிருக்கோம்னா இப்போ ஸ்டெப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டெப் ஒன் ஸ்டெப்பு போட்டதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வரணும் அதனால் லாஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு போடாமல் இந்த மூளையில் இருக்கிற ஓட்டையில் இந்த ஸ்டெப் த்ரீயோட எண்டை எடுத்து உள்ளே விட்டுட்டு அடுத்தது ஸ்டெப் ஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் நம்ம எடுக்கிறோம் ஸோ இப்படி எடுத்துட்டு இப்போ இந்த ஓட்டைக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஓட்டையில் நம்ம விட்டோம்னா ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ நம்ம போட்டதுக்கு நே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப் ஃபோரும் இப்போ இது ஃபுல்லாக போடுங்க இது ஃபுல்லாக இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே அடுத்தடுத்த ஸ்டெப்பும் போட்டுடலாம் ஸ்டெப் வரும் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் குச்சி சொருவிட்டே வந்தாலும் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரேடியாக ஃப ஒரு ஸ்டார்டிங்கில் மட்டும் குச்சி அந்த ஏற்கனவே போட்ட பின்னல் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு குச்சை சொருவிக்குங்க மீதி இருக்கிற லைன்லாம் போட்டுட்டு ஃபைனலாக கூட நீங்கள் டைட் பண்ணிவிட்டு கூட குச்சை சொருவிக்குங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஃபோர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபோர் வந்து இந்த ஓட்டையோட கம்ப்ளீட் ஆகுது இப்போ அதுக்கு அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த லைனுக்கு மேலே தான் வரணும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒயரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மூளையாக இருக்கிற ஓட்டையில் எடுக்காமல் அதுக்கு நேராக கீழே அந்த கார்னரில் அந்த கார்னரில் எடுத்து திரும்ப அந்த மூளையாக இருக்கிற ஓட்டையில் விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் நம்ம எடுக்கிறோம் இப்போது நல்லா இழுத்து டைட் பண்ணிவிட்டு குச்சை சுருவிக்கோங்க இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இப்போ ஸ்டெப் ஃபோருக்கு மேலேயே ஸ்டெப் ஃபைவ் வரும் ஸ்டெப் ஃபோர் போட்ட லைனுக்கு மேலேயே திரும்ப ஸ்டெப் ஃபை நீங்கள் ப்ராப்பராக நான் ஏற்கனவே என்னென்ன மெத்தடெலாம் சொன்னனோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஸ்டெப் ஃபையும் போட ஆரம்பிச்சிருங்க நடுவில் எங்கேயாவது முடிச்சு போடுற மாதிரி வந்ததுன்னா முடிச்சு போட்டு ப்ராப்பராக டைட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போது ஸ்டெப் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபைவ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸ்டெப் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா இதோட அந்த குச்சி சொறிக்கிறது கீழோடு முடிஞ்சிருக்கு அடுத்தது ஸ்டெப் சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னராக இருக்கிற ஓட்டையிலேருந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா அந்த குச்சி சொறி இருக்கிறது கீழே இருக்கிற ஓட்டையிலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இப்போ இப்போ நம்ம பின்ன பின்னுற மெத்தட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸ்டெப் சிக்ஸ் மட்டும் எப்படின்னா உங்களுக்கு கட்டவரலால் இருந்து அந்த ஒயரோட எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டவரில் வச்சு நீங்கள் அந்த முறுக்கள் இல்லாமல் எடுத்துகிட்டு தான் பின்னவே ஸ்டார்ட் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இதை ப்ராப்பராக பண்ணணும் சப்போஸ் நீங்கள் எடுத்ததும் அந்த அந்த நுனி பகுதியை எடுத்து நீங்கள் பின்ன ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக போட்டு இழுக்கும் போது கடைசியாக நிறையா ஒயர் முறுக்கிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த முறுக்கல் வராமல் இருக்கணுன்றதுனால இந்த கட்டவரில் வச்சு முறுக்கள் இல்லாமல் நீங்கள் ஒயரை தொட்டு ஃபீல் பண்ணி ஃபுல்லாக முறுக்கல் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓட்டையில் விட்டு பின்னை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா பின்னல் தான் இப்போது எங்கேருந்து நம்ம ஒயர் எடுத்துருக்கோமோ அந்த ஓட்டையிலேருந்து கிராஸாக இன் அதுக்கு நேராக இருக்கிற ஓட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அந்த நான் இப்போ ஒரு பின்னல் சொல்லுவேன் அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பின்னிட்டு வந்தாலே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஓட்டை தானாகவே நமக்கு எண்டில் வந்து கிடச்சிரும் இப்போது ஒயரோட நுனிப்பகுதியை முறுக்கல் இல்லாமல் கையில் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை இந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஒரு கையை நம்ம கீழே வச்சுக்கணும் இன்னொரு கையால் அந்த ஒயரை உள்ளே விடணும் உள்ளே விட்டு அந்த விரலால் அழுத்தணும் அடியில் இருக்கிற விரலால் திரும்ப மேலே தூக்கணும் இந்த மாதிரி தான் பின்னணும் ஸோ நான் எப்படி பின்றேன்றதை கொஞ்சம் கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன் ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக நான் சொல்லும் போது தெரிஞ்சுக்கோங்க அதை அதே மாதிரி திரும்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது ஆல்ரெடி போட்ட கிராஸ் வந்து டபுளாக போகிற ஒயருக்கு மேலே வந்திருக்கு அதனால் இப்போ போடுற ஒயர் வந்து டபுளாக போடுற ஒயருக்கு கீழே வரணும் இந்த இதில் பாருங்கள் ஆல்ரெடி போட்ட கிராஸு டபுளாக வர ஒயருக்கு கீழே வந்திருக்கு அதனால் இப்போ போடுற ஒயரை வந்து டபுளாக போடுற ஒயருக்கு மேலே போட்டிருக்கோம் இங்கே வந்து ஆல்ரெடி போட்ட க்ராஸுன்னு எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் த்ரீ லைனை தான் ஆல்ரெடி போட்ட க்ராஸுன்னு சொல்கிறேன் இப்போது நான் சொன்ன மாதிரி கிராஸ் லைனில் ரொம்பவும் வளையாமல் ஓரளவுக்கு நேராக நீங்கள் இதை இதை நான் சொன்ன இதாக மனசில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி அடுத்தடுத்த இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஸ்டெயிட் லைன் கிடச்சிரும் கிராஸில் ஸ்டெப் த்ரீ ஆல்ரெடி போட்ட கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்டி இந்தாண்டி நகரும் அப்படி நகரம் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து மிஸ் ஆகும் ஸோ அந்த டிசைன் மிஸ் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி ஸ்டார் வர மாதிரி அதாவது ஓரத்தில் அந்த அந்த ஓட்டைக்கு ஓரமாக வந்து எப்படி வந்தால் வரலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் சென்ட்ராக நம்ம ஓரளவுக்கு உட்கார்ற ஏரியாவில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கட்டையோட ஃப்ரேமுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முக்கியவசிய இடத்துல அந்த ப்ராப்பரான அந்த இந்த ஸ்டார் சேஃப் வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி அந்த ஸ்டார் சேப் வரலனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஸ்டாப் ஸ்டார் சேஃப் வந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும் பின்ன முடிச்ச பிறகு இல்லைனா அந்த ஸ்டார் சேப் வர மாதிரி அந்த நடுவில் ஆல்ரெடி போட்ட கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டெப் த்ரீ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அந்த ஸ்டார் சேஃப் வர மாதிரி அந்த நடுவில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் இப்போ இந்த இது ஒரு லைன் போடணும் ஒரு லைன் போட்டுட்டு இன்னொரு லைன் போடும்போதே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ப்ராப்பராக அந்த டைமண்ட் ஷேப் வருதா அப்படின்றது தெரியும் ஸோ அப்படி வருதுன்னா நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் அது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிங்க அப்படி வரலன்னா திரும்ப பஸ்ட்டு லைன் போட்டோம் பார்த்தீங்களா அந்த லைனில் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் கரப்ஷன் பண்ணி நீங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பும் கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த ஷேப் வருதுன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இதுக்கு இதுக்கப்புறம் பின்னுறது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக அந்த ஷேப் வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஸோ ஸ்லோ மோஷனில் இப்போ கொஞ்சம் பாருங்கள் இது நான் எப்படி நான் அடுத்தடுத்த ஸ்டெப் பின்னுறேன்றதை இப்போ இந்த ஒரு லைன் போட்டுட்டு இன்னொரு லைன் விட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுக்கோங்க போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அந்த ஷேப் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போட்ட லைன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ராப்பராக இருந்தது ஆனால் இந்த பாதிக்கு அந்தாண்டை பாருங்கள் ஒயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஸாக வர மாதிரி இருக்கு அதாவது அந்த டிசைனை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இப்போ இந்த மாதிரி ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது தேர் ஸ்டெப்பு நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த ஸ்டெப் த்ரீயை நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும் ப்ராப்பராக அந்த டிசைன் வரணுன்றதுக்காக அந்த ஒரே ஒரு ஸ்டெப்பை எப்படி வ எப்படி வச்சால் நமக்கு அந்த டிசைன் கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் பின்னுறேன் ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பின்னணா உங்களுக்கு இந்த ஒரு லைனை பாருங்கள் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போடணும் ஸோ நான் லா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் வந்து ஒரு லைன் இல்லாத மாதிரி இருக்கும் அந்த ஃபைனலாக அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த லைனில் நமக்கு இல்லையோ அது இன்னொரு லைனை நம்ம ஃபைனலாக போட்டு ஈர்த்துக்கலாம் ஸோ அதனால் இப்போ நம்ம அந்த ஒரு லைனை மட்டும் நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால இங்கே ஒரு ஆல்ரெடி போட்ட ஸ்டெப் த்ரீ லைனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதனால இப்போ அந்த ஸ்டெப் த்ரீயில் ஒரு லைன் இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அது ஃபைனலாக நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு டிசைன் வரணுன்றதுக்காக அதை நான் இப்போ கொஞ்சம் விலக்கிக்கிட்டு இப்போ நான் எப்பயும் போடுற மாதிரி போடுறேன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கவனித்து போட்டுவிட்டிங்களாவே இந்த பின்னலை நீங்கள் ஈஸியாக பர்ஃபெக்டாக போட்டுடலாம் ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை இந்த சைடில் முடிஞ்ச பிறகு அந்த முடிகிற ஒயரை எந்த பண்ணணும் அதுக்கு பக்கத்துலேயே எந்த ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டையில் விட்டுட்டு அதுக்கு ப அந்தாண்டியாக இருந்தாலும் சரி இந்தாண்டியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சைடை அந்த ஒயரை விட்டு மீதி எல்லாத்தையும் கறந்து எடுத்துக்குவோங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த இதில் அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா கட்டவரில் வச்சு ஃபீல் பண்ணி முறுக்கல் இல்லாமல் பண்ணணும்னு அந்த முறுக்கல் இல்லாமல் அந்த எந்த சைட்லேருந்து எடுத்தமோ ஒயரை அந்த அந்த எடுத்த ஓட்டைக்கு பக்கத்துலேருந்து அந்த கட்டவரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒயரை ஃபுல்லாக கறக்கணும் கறந்து அந்த எப்படின்னா அந்த முறுக்கல் இல்லாமல் இருக்கான்னு கையால் அந்த கட்டவரில் வச்சு உணரும்போதே தெரியும் முறுக்கல் இல்லாமல் இருக்கான்னு அதை மட்டும் கேர்ஃபுல்லாக ஃபீ ஃபீல் பண்ணி அதை எடுத்துகிட்டு அந்த நுனி பகுதியை திரும்ப ப்ராப்பராக நான் ஏர்னே சொன்ன மாதிரி அந்த டபுள் ஒயருக்கு கீழே ஆல்ரெடி போட்ட கிராஸ் வந்ததுன்னா இப்போ போடுற கிராஸ் மேலே வரணும் அடுத்தது டபுள் ஒயருக்கு மேலே ஆல்ரெடி போட்ட கிராஸ் வந்ததுன்னா இப்போ போடுற கிராஸ் கீழே வரணும் இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான டிசைன் வந்துடும் முதல்ல எந்த பக்கம் வருதோ அந்த சைடு ஃபுல்லாக முடிச்சிடுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பு போடும்போதே உங்களுக்கு ப்ராப்பராக அந்த டைமண்ட் ஷேப் தெரியுது ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக தான் போட்டுட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ மீதி இருக்கிற லைனும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெப் த்ரீயில் ஒரே ஒரு லைன் மிஸ் ஆகுதுன்னு சொன்ன பாருங்கள் அந்த லைன் வரும்போது மட்டும் நான் இப்போ நான் சொல்கிற அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதுதான் ஸ்டெப் த்ரீயில் வர மிஸ் ஆகிற ஒரு லைனு அந்த ஒரு மிஸ் ஆகிற லைன் பத மட்டும் பார்த்துக்கோங்க எம்டியாக இருக்கிறதுல நீங்கள் எப்பயும் போடுற மாதிரி பின்னல் போட்டுருங்க அந்த ஒரு கேப்பை விட்டுருங்க அந்த இடத்துல ஒரு ஒரு ஒயர் வரதா நினச்சிக்கோங்க வரதான் நினச்சிக்கிட்டு அடுத்த இதை நீங்கள் ப்ராப்பராக எப்பயும் போடுற மாதிரி போட்டுருங்க அந்த இடத்துல ஒரு ஒரு லைன் மேலே வரதான்னு நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த லைன் போட்டிருக்கோங்க ஸோ ஆல்ரெடி அந்த ரைட் சைடில் இருக்கிற லைனை இந்தாண்டை இழுக்காதீங்க ஸோ அதை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அந்த கேப் அப்படியே தான் இருக்கணும் நீங்கள் ஃபைனலாக போடும்போது மட்டும் அந்த அந்த கேப்புக்கு ஒரே ஒரு லைனை நீங்கள் இழுத்துக்கலாம் இப்போ நீங்கள் எப்படி இந்த சிக்ஸ்த்து ஸ்டெப்பு போடுறீங்க அதே மாதிரி இந்த சிக்ஸ்த்து ஸ்டெப்பு ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த ஒரே ஒரு லைனுக்கு மட்டும் அந்த சிக்ஸ்த்து ஸ்டெப்பு இப்போ நீங்கள் எப்படி போட்டிங்களோ அதேமாதிரி அதில் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான டிசைன் வந்துடும் அந்த ஒரு லைனை மட்டும் எப்படி போகணுன்றதை நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த சிக்ஸ்த்து ஸ்டெப்பில் மட்டும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒயரை பின்னல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பாருங்கள் மேலே கீழே மேலே கீழேன்னு பின்னல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பாருங்கள் அந்த மேலே கீழே மேலே கீழேன்னு ஃபுல்லாகவே எண்டு வரைக்கும் அதாவது அந்த மூலையில் ஸ்டார்ட் பண்ணி இந்த மூலையில் வந்து முடியும் அந்த முடிஞ்சதும் நீங்கள் ஃபைனலாக அந்த ஒயரை மீதி இருக்கிற ஒயர்லாம் கறந்து இழுத்து விடணும் அந்த இழுத்து விடும்போது நீங்கள் பாதியாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதாவது அந்த அந்த மூலையிலேருந்து நடுவில் கொஞ்சம் பா அந்த நடுவில் கொஞ்சம் ஒயரை இழுத்துக்கிட்டு மீதி இருக்கிற ஒயரை திரும்ப இந்தாண்டை விட்டு பின்னிட்டு ஃபைனலாக அப்புறம் இழுங்க அப்படி இழுத்தாதான் உங்களால் இழுக்க முடியும் அடியாக ஃப இழுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுனா ஒயருக்கு ஒன்றோட ஒன்று ஹீட் ஆகி அந்த ஒயர் கட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த ஸ்டெப் சிக்ஸோட ஒரு பாதியை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஸோ இருக்கிற ஒயரை வந்து நான் இதை போட்டுடுறேன் போட்டுட்டு அந்தாண்ட பாதி நான் எப்படி போடணுன்றது சொல்கிறேன் அதை கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கோங்க இப்போது இந்தாண்ட பாதி போட போகிறோம் அதை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு முறுக்கல் இல்லாமல் அந்த ஒயரை எடுத்து விட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இங்கேருந்து அதாவது இந்த ஓ இந்த எப்பயுமே பின்னுவோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு வாரத்துலேருந்து நீங்கள் பின்னிக்கோங்க எப்பயும் போல் விட்டு உள்ளே விட்டு பின்னிக்கோங்க பின்னிட்டு என்ன பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒயரை எக்ஸ்ட்ரா இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஓட்டையில் முடிச்சு போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முடித்து போட்டுட்டு என்ன பண்ணுறேங்க ஃபைனலாக இந்தாண்ட ஓடத்துலேருந்து நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அந்த முடித்து டைட் ஆகிடும் ஸோ அதை அதை பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு மிச்ச மிச்சமாகும் இப்போ நீங்கள் முடிச்சு இப்போ ஸ்டார்ட்டிங்கில் முடித்து போட்டுட்டு முறுக்கு இல்லாமல் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் அந்த ஃபுல் ஒயரும் புட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போவே நீங்கள் அந்த முடிச்சு போடுறதுக்கு முன்னாடியே ஒரு லைனை போட்டுட்டு அந்த ஒரு லைன்லேருந்து கொஞ்சம் ஒயரை இழுத்து நீங்கள் முடிச்சு போடும்பொழுது உங்களுக்கு ஒரு லைனை சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஆல்ரெடி நீங்கள் எப்போயும் போடுற மாதிரி இந்த பாதையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஸ்டெப் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெப் த்ரீயில் ஒரே ஒரு லைன் மட்டும் அதாவது பின்னாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை நான் ஃபைனலாக போட்டுக்கலான்னு சொன்னிங்களா ஸோ இப்போ நம்ம இதில் ஸ்டெப் சிக்ஸு கம்ப்ளீட் பண்ண பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதாவது அந்த ஓட்டைக்கு பக்கத்துலேயே தான் அந்த ஒயர் வந்து முடியுது அப்படின்றதுனால நீங்கள் அதுக்கு இப்போ 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 முடிஞ்ச அந்த முடிஞ்சதும் இந்த ஓட்டையில் விட்டுட்டு எந்த ஓட்டைக்கு நேரம் அந்த இன்கம்ப்ளீட்டாக இருக்கோ அந்த ஓட்டையில் நீங்கள் அந்த ஒயரை விட்டு எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற ஒயரை வச்சு அந்த இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற பகுதியை ஸ்டெப் சிக்ஸ் எப்படி நீங்கள் மெத்தடில் போட்டிங்களோ அதே மாதிரி அந்த இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறத நீங்கள் போட்டுட்டிங்கனாவே அந்த ஒரு லைனும் கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக பின்னிட்டோம் பின்னிட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்ஸ்த் சிக்ஸ்த்து ஸ்டெப்பில் வந்து ரெண்டு பாதியாக பிரிச்சுருப்போம் ஒரு பாதி வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒயரை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இன்னொரு பாதியை வந்து புதுசாக ஒயரை ஜாயின் பண்ணி பின்னிருப்போம் ஸோ ஆல்ரெ அதில் வந்து எந்த ஒயர் லென்த்தாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அந்த லென்த்தாக இருக்கிற ஒயரை ஒன்றும் பண்ணாதீங்க கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கிற ஒயரை நம்ம கொஞ்சம் முடிச்சு போகிற அளவுக்கு கொஞ்சம் அதாவது ஒரு ஜான் அளவுக்கு ஒயரை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இப்போ அந்த வீடியோவில் பா பார்க்குற மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஒயருக்கு கீழே அந்த ஒயரை சொருக்கி நல்லா எதாவது முடித்து போட்டுருங்க இப்போ இந்த வீடியோவில் வர மாதிரி பார்த்து முடித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கடுத்து தான் நான் பார்ட்ரு அதாவது போடணும் கொஞ்சம் டிசைன் அதாவது சைடில் வந்து அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு டிசைன் போடணும் எப்பயுமே எல்லா சேர்லையும் அந்த மாதிரி வரும் அது எப்படி போடணுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ பார்டரில் பட்டை ஒயர் வரும் ஆல்ரெடி மெலிஸ் ஒயர் பட்ட ஒயரு எப்படின்னு ஒயரை பற்றின எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பட்ட ஒயரு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இந்த சைடு பார்டருக்கு பார்த்தீங்களா அந்த சைடு பார்டரில் அளந்துக்கணும் எவ்வளோ லென்த்து வருதுன்னு இந்த ஒயரை வச்சு அளந்துக்கிட்டு கொஞ்சம் நம்ம அளந்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் ஒவ்வொரு இதுக்கும் ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒயர் பற்றும் நீங்கள் கரெக்டாக சுகராக நீங்கள் எடுத்து கட் பண்ணிங்கன்னால் அந்த ஒயர் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ஏன்னா நம்ம வச்சு டைட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த ஒயர் கொஞ்சம் லென்த்து குறையும் ஸோ லென்த்து குறையும் போது உங்களுக்கு பத்தாமல் போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் எடுக்கிற ஒ ஒயரை வந்து வந்து ஒவ்வொரு பக்கத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச்சிலேருந்து நான் மூணு இஞ்சி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிக்ஸ் ஸ்டெப்பில் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற ஒயரு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை நான் அப்படியே விட்டுருக்க சொல்லியிருப்பேன் அந்த விட்ட ஒயர் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அடி இந்த அடிவாட்டமாக விட்டு ஒரு நாலு அஞ்சு ஓட்டை தள்ளி அல்லது ஏழு ஓட்டை தள்ளி ப்ராப்பராக சமமாக இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த இதில் இருக்கிற ஓட்டெல்லாம் கால்குலேட் பண்ணி ஓரளவுக்கு கேப்பு நீங்கள் விட்டு விட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ப்ராப்பராக பண்ணணுன்னா கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த ஹோட்டலில் அந்த ஒயர் நுழையுதோ அந்த ஹோட்டலில் விட்டு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்குற அந்த பட்டை ஒயரை அந்த ஓட் அந்த மெலிஸ் ஒயருக்கு உள்ளே சொறிவிட்டிங்கன்னா சொரிவிட்டு கொஞ்சம் இந்த மூளையாக இருக்குது பாருங்கள் அந்த ஓட்டை அந்த ஓட்டையிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அந்த ஒயரு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போ மீதி இருக்கிற ஒயரை நான் நீங்கள் இழுத்து நீங்கள் டைட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த மெலிஸ் ஒயரை இழுத்து டைட் பண்ணும்போது ஆகும் பண்ணணும் பட்ட ஒயர் என்ன ஆகும்னா அந்த ஓட்டவில் போயிட்டு கரெக்டாக சுகராக வந்து நெ நெ நெருக்கமாக இதாகிடும் எதனால் பட்டை ஒயரை மூளையாக இருக்கிற ஓட்டைக்கு கொஞ்சம் தள்ளி எடுத்துக்க சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒயரை கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் கொஞ்சம் கொஞ்சம் பாதி வயர் கொஞ்சம் உள்ளே போய்டும் அந்த உள்ளே போனதுனால என்னாகும் இந்த ஓட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர் ஒயரோட லென்த் வந்து குறையும் ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க சொன்னோம் ஸோ எடுத்துக்கிட்டு திரும்ப ஒரு அஞ்சு ஓட்டை ஏழு ஓட்டை தள்ளி திரும்ப அதுக்கு பக்கத்தில் இருக்க மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை திரும்ப அந்த ஓட்டை வழியாக டப் அதாவது மடித்து விடணும் மடித்து விட்டிங்கன்னா ஆல்ரெடி அளந்து வச்சுருக்க ஒயரை வந்து அந்த ஓட்டைக்கு நடுவில் விட்டுட்டு இழுத்துக்கிட்டு திரும்ப இழுத்து டைட் பண்ணிங்கன்னா அந்த ஒயர் உள்ளே போவோம் மாதிரி ஒவ்வொரு ஏழு ஓட்டை அல்லது அஞ்சு ஓட்டை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த இடத்துல வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஓகே அதேமாதிரி இந்த மூளையாக நம்ம ஒயர் கொஞ்சம் வச்சுருக்கோம் பாருங்கள் அது அப்படியே இருக்கட்டும் அது ஃபைனலாக நம்ம இது இது ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோம் இந்த பார்டரை சுற்றிட்டு வந்து ஃபைனலாக இந்த இந்த பார்டரை சுற்றிட்டு இங்கே வந்து எண்டாகும் ஸோ இந்த ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒயர் விட்ருக்கோம் பாருங்கள் மூளையா அந்த ஒயரும் பார்டரில் எண்ட் ஆகிற ஒயரும் வச்சு டைட் பண்ணுவோம் ஃபைனலாக ஸோ அதனால் நீங்கள் கிளாக் வைஸில் அப்படியே நீங்கள் வந்துக்கோங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூளையாக வந்துவிட்டோம் வந்துவிட்ட பிறகு ரெண்டு ஒயரும் வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிற இப்போ மடக்கி டபுள் ஒயராக இப்போ எடுக்கணும் ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுக்கணும் கொஞ்சம் எக் அதாவது ஒரு ஒரு இன்ச்சு அல்லது அரை இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு நீங்கள் மீதி இருக்கிற ஒயரை கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு டபுளாக இருக்கிற ஒயரை இப்போ நான் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பார்த்து உங்களா உங்களோட பலத்துக்கு கை கொஞ்சம் இழுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயரு வந்து கை வந்து வெட்டும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க ஏதாவது ஒரு கட்டை குச்சி எதாக இருந்ததுன்னா அந்த குச்சியில் அந்த ஒயரை நல்லா ஒரு நாலஞ்சு சுற்றி சுற்றிக்கிட்டு அந்த குச்சை பிடிச்சி நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா உள்ளே போகும் உள்ளே போனதும் இந்த இந்த அந்த நுனி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே தூக்கிட்டு குத்துற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னு வத்தி வத்திப்பிட்டியை கொளுத்தி லைட்டாக அனல் காமிங்க அந்த ஓரமாக மற்ற அந்த சின்ன ஒயரில் படாமல் லேசாக அதில் காமிச்சிங்கன்னா அதை லைட்டாக வந்து சுருங்கிடும் சுருங்கிடுச்சின்னா அதை அமுக்கி விட்டுக்கலாம் அது உங்களுக்கு பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா பிளேடாலாக கத்தியால் அது ஒட்டை வச்சு லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க வெட்டி விட்டுக்கிட்டால் பிரச்சனை இல்லை இப்போது பாட்ரு போட்ட ஒயரு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இழுத்து டைட் பண்ணியிருப்போம் டைட் பண்ண ஒயரை உங்களுக்கு முடிச்சு போகிற அளவுக்கு தேவையாயிருன்னு சொன்ன மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டு அந்த ஆல்ரெடி இருக்கிற ஒயர் உள்ளே விட்டு டைட் பண்ணி முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டுட்டு ஃபைனலாக எல்லா ஒயரும் முடிச்சு போட்டோம்மா பின்ன அதாவது ஆல்ரெடி பின்ன ஒயரில் முடிச்சு போட்டுருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற ஒயரை சிஸ்ஸர் வச்சு நீங்கள் ஒரு இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒட்ட கட் பண்ணிடாதீங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈஸியான மெத்தட் அதாவது நார்மல் மெத்தடு ஒன்று இருக்குது ஈஸியான மெத்தட் இருக்குது நீங்கள் நார்மல் மெத்தட் எப்படி பின்னணுன்ற வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை பாருங்கள் ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ நான் இதே மாதிரி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் மாதிரி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராவது இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ